இருக்கரை துடாமல் உண்மையை தேடி ஒரு பயணம். இது உங்கள் ரிவர் டிவி. மின்சார வாரியத்தில் களப்பணியில் 20,000 மேற்பட்ட காலி இடங்கள் இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை மின்சார வாரியத்தில் வலுவாக இருக்கக்கூடிய நிலையில், மின்சார வாரியம் கேங்மேன் என்ற பதவியை நேரடி நியமனம் செய்வதாக அறிவித்து அதற்கான வேலைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் பெடரேஷனுடைய மாநில செயற்குழு மின்சார வாரியமும் தமிழக அரசும் தொழிற்சங்கங்களோடு ஒப்பந்த தொழிலாளர் நிரந்தரப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தி அதன் மூலம் தீர்வு காண வேண்டும். மின்சார வாரியத்தில் பணியாற்றி வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இந்த செயற்குழுவிலே நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த ஆண்டு நேரடி நியமனம் மூலம் உதவி பொறியாளர் நியமனம் செய்கின்ற பொழுது இந்திய தேசம் முழுவதும் இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம், போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பின் காரணமாக ஒரு 20-30 மேற்பட்ட உதவி பொறியாளர்கள் குறிப்பாக ஆந்திர மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவற்றை முற்றிலுமாக மாற்ற வேண்டும். தமிழகத்தில் படித்தவர்கள் பெருமளவில் இருக்கின்ற பொழுது அண்டை மாநிலத்திற்குள் இருப்பவர்கள் பணியில் அமர்த்தக்கூடாது என்பதை வாரியத்தில் நாம் வலியுறுத்தியிருக்கின்றோம். அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கின்றோம். அரசு உடனடியாக மின்சார வாரியத்திற்கு தகுந்த ஆலோசனையும் அறிவுரையும் தந்து தமிழ்நாட்டில் படித்தவர்களை மட்டுமே வேலைக்கு எடுக்க வேண்டும் என்கிற நிலையை எடுக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகின்றோம். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனல் இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. கூடவே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க.